ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு செலவரானிஸ் கிச்சன். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம கிச்சனில் சில்லி பேஸ்ட் அல்லது மிளகாய் சாந்து எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பெரும்பாலும் மலேசியன் ஃபுட் வந்து ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம இந்த சில்லி பேஸ்ட்டை பயன்படுத்துவோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை அடிக்கடிக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்னோடய சமையலில் நான் சில்லி பேஸ்ட் பயன்படுத்துவேன். இன்றைக்கு நம்ம சேனலில் இந்த சில்லி பேஸ்ட் எப்படி தயாரிக்கிறதுனா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில்லி பேஸ்ட் ஒரு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு சில டிப்ஸுகள் இருக்குது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையான ரெசிபி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல பட்டை மிளகாய் தேர்ந்தெடுப்போம். பட்டை மிளகாய் தேர்ந்தெடுக்கும் போது சிவப்பு கலரில் இந்தமாரி நீட்டமாக சுருண்டு இருக்கணும். இந்தமாரி சூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பட்டை மிளகாய் காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு பட்டை மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்தமாரி ஓட்ட ஓட்ட வக்கலில் பட்டை மிளகாயை வெட்டி போடுங்க. இந்தமாரி வெட்டி போடும்போது தேவையில்லாத விதைகள் அந்த துவாரம் வழியாக வெளியாயிரும். இந்தமாரி எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வெட்டியாச்சு. இந்தமாரி குலுக்கினீங்கன்னா தேவையில்லாத விதைகள் அதுலேருந்து வெளியாயிரும். அதுக்காக தான் இந்தமாரி வெட்டி போட்டுக்கிறது. வெட்டின பட்டை மிளகாயை நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்குவோம். பாருங்கள், தேவையில்லாத விதைகள்லாம் வெளியாயிருது. இன்னொரு தாட்டி நல்லா அலசிக்குவோம். இது நல்லா தண்ணி வடிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ கொதிக்கிற நீரில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சதை பட்டை மிளகாவை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த சில்லி பேஸ்ட்டை நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் பயன்படுத்தலான்னு. அதுக்கு சில டிப்ஸ்கள் இருக்குதுன்னு. மொதல் டிப்ஸ் வந்து, இந்த பட்டை மிளகாயை நம்ம சுடு தண்ணியில் வேக வைக்கிறது தான். இது நல்லா வெந்து வரணும். இரண்டாவது டிப்ஸ், 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். மிளகாய், சுடு தண்ணி, உப்பு சேர்ந்து வேகணும். இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுடைய மிளகாய் சேர்ந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதை ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வைங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உப்பு போடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. பெரும்பாலும் மிளகாயில் நெடி ஏறும். இந்தமாரி கொதிக்க வைக்கும் போது பொறை ஏறும். இந்தமாரி மூடி தோர்த்திங்கனா ஆவியில் வந்து பொறை ஏறும், இரும்புவோம், அச்சம் தும்புவோம். உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நெடி இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் நெடி ஏறாமல் இருக்கிறதுக்கு இதுவும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விடுவோம். நல்லா ஆறின பிறகு இந்தமாரி ஒரு வக்கலில் போட்டு வடித்தட்டிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பச்சை தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நீங்கள் அதை அப்படியே வடித்தட்டிட்டா மட்டும் போதும். நம்ம ஏற்கனவே கழுவிட்டோம் இல்லையா, அதனால் நம்ம திருப்பி அலச வேண்டாம். பாருங்கள், மீதி உள்ள விதையெல்லாம் அப்படியே தங்கியிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் விதை இருந்தால் பரவாயில்ல. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக போடாதீங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சில்லி பேஸ்ட் நல்லா ஸ்மூத்தாக அரைக்கிறதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது உங்களுக்கு 4வது டிப்ஸ். இப்போ கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்த்துடக்கூடாது. இது உங்களுக்கு 5வது டிப்ஸ். இதை கொஞ்சம் நல்லா மையை அரைச்சிக்கோங்க. நம்ம ஏற்கனவே எண்ணெய் ஊற்றினால இது அப்படியே நல்லா ஸ்மூத்தாக அரைப்படும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், மீதி உள்ள விதைகள்லாம் நல்லா மையை அரைஞ்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். இப்போ ஒரு சுத்தமான கண்டெய்னரில் நம்ம அரைச்ச சில்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மீதி உள்ள பட்டை மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும். இந்த அளவுக்கு கட்டியாக இருந்தால் போதும். இந்த சில்லி பேஸ்ட்டை காரத்துக்கு ஏற்றபடி உங்களுடைய சமையலில் சேர்த்துக்குங்க. சம்பால், கறி வகைகள், கிரேவி வகைகள் எதுக்கு வேணாலும் இந்த சில்லி பேஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டோவ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த சில்லி பேஸ்ட் 1 மாதம் வரைக்கும் தாங்கும், கெட்டு போகாது.
ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் செய்த இந்த ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் மற்றும் டிப்ஸ்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனல் செலவுடன்ஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் செய்கிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.